ஹாய், வெல்கம் டு ஷேர் எக்ட்ரி சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டோ செக்டார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோ செக்டாரில் டாப் 6 கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களை டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்ஸ்டாக்ஸில். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாப் 6 கம்பெனிஸை பார்க்க போகிறோம் ஆட்டோ செக்டர்ஸில். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப்பேஜ் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிராப்பாக கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு அந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கிராப்பு கணக்கில் வந்து ஸ்கிராப்பாக காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆட்டோ செக்டாருக்குலாம் ஒரு நல்ல நியூஸு. ஸோ அதனால் ஆட்டோ செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூம் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். என்எஸ்சில் இன்னைக்கு ரீசெண்டாக இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்றைக்கி வந்து கெய்னர், ஃபஸ்ட்டு கெய்னர் அவங்க தான். பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க, 16.93% வந்து இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசோக் லைலாண்டு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையை வந்து தொட்டுருச்சு. இதுதான் காரணம், அந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி வந்ததுக்கு அப்புறமாவும் நேற்றுக்கு பட்ஜெட்டை வந்து பாசிட்டிவான நியூஸ் வந்ததுனாலையும் இந்த ஆட்டோ செக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரைஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து முக்கியமாக இங்கே ஒரு 6 ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஸ்டாக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து குறிப்பாக ஒரு 6 ஸ்டாக்கு நான் சொல்ல போகிறேன், டாப் 6 ஸ்டாக்ஸு. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சு. இனிமேட்டு வந்து பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். இதே மாதிரி தான் இப்போ ஸ்கிராப்பேஜ் பாலிசி எப்படி 8 வருஷத்துக்கு வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்களோ, இன்னும் ஃபியூச்சரில் அதே மாதிரி தான் இன்னொரு 5-6 வருஷத்தில் அதே தான் சொல்ல போகிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சிரும். ஸோ அதனால் மாற்றம் அடைகிறதுனால இப்போது நம்ம வந்து அட்வான்ஸாக வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2-வீலர்ஸு, 3-வீலர்ஸு, 4-வீலர்ஸ் இந்த இது டைப்ஸில் வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலாக மாற போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ பாதி வந்து இப்போ இப்போயே 2-வீலர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேட்டு வந்து எதுவுமே டீசல் பெட்ரோலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இப்போ எப்படி அதுதான் வந்து நம்ம ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2-வீலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேனவா அப்படின்ற ஒரு கம்பெனிஸ் வந்து நம்பர் 1 இருக்காங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் தயாரிக்கிறதுல. அதே மாதிரி ஹீரோ எலக்ட்ரிக்கல், ஏத்தர், ஆம்பியர், இவோல்ட்டு, பஜாஜ், டிவிஎஸ் இதெல்லாம் வந்து 2-வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல நம்ம இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 3-வீலர், 4-வீலர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா எலக்ட்ரிக்கல்ஸ், ஹுண்டாயி, ஹீரோ எலக்ட்ரிக்கல், கியா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட் இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3-வீலர் அண்ட் 4-வீலர், அதாவது கார் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் பேசஞ்சர் பேசஞ்சர் வெஹிக்கிள், பஸ்ஸு, ட்ரக்ஸு இதெல்லாம் கூட மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இந்த 6 கம்பெனிஸும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ 2-வீலர் மேனுஃபேக்சரிங்கில் ஹீரோ எலக்ட்ரிக்கல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போட்டான்ற ஒரு பிராண்டை வந்து வெளியிட்ருக்காங்க. அதே மாதிரி டிவிஎஸ்ல வந்து ஐக்யூப் அப்படின்ற பிராண்டை வந்து வெளியிட்ருக்காங்க. பஜாஜில் வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து சேட்டக் அப்படின்ற பிராண்டை வெளியிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ லீடிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் இந்த ஷேரெல்லாம் கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2-வீலரில் அந்த ஷேர். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ்ஸு, கார்ஸு, அதே மாதிரி ட்ரக்ஸு இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸையும் இவங்க சேர்த்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இப்போ டாடா மோட்டார்ஸ் நம்பர் 1 போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மகேந்திரா ரைஸ் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா காரு அப்புறமா இந்த 3-வீலர்ஸு, 4-வீலர்ஸு இவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து காம்படிட்டராக, டாடா மோட்டார்ஸ் காம்படிட்டராக இருக்காங்க. அதே மாதிரி அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸு ப்ளஸ் பஸ்ஸஸ்ஸு அப்புறமா ட்ரக்ஸு இது இவங்களும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக மாறிட்டுருக்கனால கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்லாம் வந்து ஸ்கிராப்பேஜ் பாலிசி எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் திருப்பி இது கொஞ்ச நாள் பொறுத்து இதே மாதிரி சொல்லுவாங்க. எல்லா வண்டியும் வந்து
எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக மாறணும், அதாவது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஃப்ரீயாக மாறணும் அப்படின்றது வந்து சட்டமாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம இதுக்கு மாறி தான் ஆக போகிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக போக போகுது. ஸோ இந்த டாப் 6 ஸ்டாக்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருக்கு இல்லையா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, அப்புறமா அசோக் லைலேண்ட், இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஃபோர் வீலர்ஸ் பண்ணுறாங்க. டூ வீலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக்கல், டிவிஎஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ, இவங்க வந்து டூ வீலர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ இன்னும் த்ரீ வீலர்ஸ்க்கு சொல்லலை, பட் ஆனால் டூ வீலர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஆறு ஸ்டாக்ஸும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு பீக் வரும்போது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபோர் இயர்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆறு ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் டிமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் விருப்பம் இருந்ததுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அப்ஸ்டாக்கில் நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், நல்ல ஒரு அடுத்த தகவலுடன் சந்திக்கலாம்.